வெல்கம் டு பிரதி பேபீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் பேபீஸ்க்கு ஒரு நாளைக்கு தேவையான பிரேக்ஃபஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர்னு ஒரு ஃபுல் டே மீல் பிளான் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் டே ஒன் டே டூ டே த்ரீக்கான ஃபுல் டே மீல் பிளான் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தையோட டே ஃபோர்க்கான பிரேக்ஃபஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாமே குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பிரேக்ஃபஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறது உளுந்தும் நட்ஸும் சேர்த்து அரைச்ச ஒரு கஞ்சி தான் பேபியோட செவன்த் மந்த்துலருந்தே நம்ம இதை கொடுக்கலாம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் முழு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு ட்ரை கிரேப்ஸ் ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க இது ரெண்டுலேயுமே தண்ணி ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க டூ அப்புறம் இது ரெண்டுமே நல்லா ஊறிருக்கு மார்னிங் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எயிட் ஓ கிளாக் கொடுக்க போகிறீங்கன்னா இது ரெண்டையுமே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஊற வச்சாலே போதும் மிக்சி சாரில் ஊறின உளுந்தையும் நட்ஸையும் சேர்த்துட்டு உளுந்தும் நட்ஸும் ஊறின தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேனில் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன் இது கூட ஒரு அரைக்கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிலோ ஒன் இயர் பிபிஸ்க்கு பால் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்து கொடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் இதில் ஒரு டீஸ்பூன் பணம் கற்கண்டு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் பணம் கற்கண்டு சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் குழந்தைக்கு மட்டும் கொடுக்க போறீங்கன்னா உளுந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம் உளுந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தானே ஸோ நான் இதை எனக்கும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கேன் அதனால தான் ஸ்வீட்னஸ்க்கு பணம் சேர்த்தேன் சப்போஸ் கஞ்சி ரொம்ப திக்காயிடுச்சுனா இதில் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லை பால் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது திக்காக இருக்கிறதுனால நான் அரை கப் இதில் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பபுள்ஸ் வருது கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும் நம்ம இந்த கஞ்சியில் உளுந்தும் நட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும் ப்ளஸ் இது அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அடுத்ததாக லஞ்சுக்கு நம்ம தயிர் சாதம் கொடுக்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் அவங்க குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது ப்ளஸ் வெயிட் கெயின்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க முடியும் தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் குழந்தை சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு சாதம் தயிரை நம்ம டைரக்டாக சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம்னா பேபிஸ்க்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்பயுமே பேபிஸ்க்கு தயிரை தாளிச்சுட்டு அப்புறமா தான் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்ஷான தயிர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம தயிரை தாளிச்சிடலாம் தயிர் தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு கடுகு இருக்கும்போதே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கோங்க ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மிளகு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஞ்சத்தூளில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட் பேபியோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைக்கும் மிளகுத்தூளும் மஞ்சத்தூள் மாதிரியே தான் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும் ப்ளஸ் கோல்டு வராமல் பாதுகாக்கும் இப்போ இதில் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிலோ ஒன் இயர் பேபிஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதில் உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை சாதத்தை நான் கையாலே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தாளித்த தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போவே சம்மர் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபீல் இருக்குது அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த கிளைமேட்டுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க இதை அவங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நீங்கள் கையாலே பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாறு வந்துடும் இப்போ இந்த இஞ்சி சாரையும் நம்ம சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி சாறு சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைக்கு சளி வராமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இது தேவையில்லாத பாக்டீரியா அண்ட் இன்ஃபெக்ஷனை வரவிடாமல் தடுக்கும் தயிர் சாதம் ரெடி இதையும் வந்து நீங்கள் குழந்தையோட செவன்த் மந்த்துலேருந்தே கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம டின்னருக்கு குழந்தைக்கு கொடுக்க போகிற ரெசிபி அவள் பொங்கல் நம்ம இந்த ரெசிபியில் அவள் ப்ளஸ் மூங்காள் இது ரெண்டும் சேர்த்து செய்கிறதுனால இது பேபீஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் டின்னருக்கு தாராளமாக ஃபீட் பண்ணலாம் அவல் பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வெள்ள அவள் எடுத்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுலேருந்து தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க டென் அப்புறம் அவளும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறியிருக்கு குக்கரில் ஊறின அவளையும் பாசி தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அவளில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் இது கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மெ மிளகுத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் பிலோ ஒன் இயர் பேபிஸ்க்கு உப்பு மிளகுத்தூளும் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பேபியோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் குக்கர் மூடி விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன் அவல் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே நல்லா சூப்பராக குக் ஆகியிருக்கு கரண்டியோட பேக் சைடு வச்சு நான் இதை லைட்டாக மசிச்சுக்கிறேன் என்னோடய குழந்த இப்போ இந்த தான் சாப்பிடுவாங்க ஸோ நான் இதை கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் மசிச்சுக்கிறேன் நீங்கள் மற்ற இல்லை மேஷர் கூட மசிச்சுக்கலாம் உங்கள் குழந்தை இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க ஸோ நம்மளோட டின்னரும் ரெடி இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தை தூங்குறதுக்கு டூ ஹார்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சுடுங்க அண்ட் மெயினாக இந்த ஃபுட்டை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது டைரெக்டாக டின்னருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும் நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம் இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைனா நீங்கள் இந்த ஃபுட்டை அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டின்னருக்கும் ஃபீட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் குழந்தையோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இதுபோல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ